வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான உளுந்தம்பயிறு சாதம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மசாலா எதுவும் தேவையில்லை, ஒரு செகண்டில் பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உளுந்தம்பயிறை ஒரு 50 கிராம் எடுத்து நான் 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 கப் தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நல்லா சூடானோடனே இந்த உளுந்தம்பயிறை இதில் சேர்த்துக்குவோம். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சுருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுவோம். உளுந்தம்பயிறுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிடுவோம். அடுத்து பிரியாணிக்கு தேவையானது, 3 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். அடுத்து வெள்ளைப்பூண்டு, பொடியை நறுக்கின வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிடுவோம். பெரிய வெங்காயம், நீல நீளமாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், புதினா கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக அந்த வேக வச்ச உளுந்தம்பயிறை சேர்த்துக்கிடுவோம். இதோட 1 கப் வேக வச்ச சாதம் சேர்த்து கலந்து விட்டுருவோம். இந்த உளுந்தம்பயிறு சாதம் செஞ்ச மாதிரியே பாசிப்பயிர் சாதம், கொண்டக்கடல சாதம் எல்லாமே இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதத்துக்கு சைடில் ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டான உளுந்தம்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு.